ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2022 46வது ஐபிஎல் போட்டி ஆர்ஆர் விசஸ் கேகேஆர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடந்துகிட்ருக்கு. இந்த மேட்ச்சில் டாஸ் வெற்றி பெற்ற கேகேஆர் அணி முதல்ல பந்தி வச்சு தேர்வு செஞ்சாங்க. கேகேஆர் அணியில் ரீட்டர்ன் பண்ண வெங்கடேஷ் ஐயர் மற்றும் வருண் சக்கரவர்த்தின்னு ரெண்டு பேரை ட்ராப் பண்ணிவிட்டு புதிய வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. முதல்ல பேட்டிங் ஆடி ஆர்ஆர் அணியில் தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. அந்த அணியில் இரண்டாவது ஓவரில் முதல் பாலை 7 ரன் அடிச்சிருக்கும் போது படிக்கல் முதல் விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. படிக்கல் 5 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது உமேஷ் யாதவ் போட்ட பாலில் உமேஷ் யாதவ்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக அதிரடியாக விளையாண்ட பட்லர் 8வது ஓவரில் 3வது பாலில் 55 ரன் இருக்கும்போது 2வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. பட்லர் 25 பாலுக்கு 22 ரன் அடிச்சிருக்கும் போது திம் சவுதி போட்ட பாலில் மாவிட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ள வந்த சஞ்சீவ் சாம்சன், கருண் நாயர் மேட்சை சூப்பராக கொண்டு போனாலும் கருண் நாயர் 13வது ஓவரில் முதல் பாலில் 90 ரன் இருக்கும்போது 3வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. கருண் நாயர் 13 பாலுக்கு 13 ரன் அடிச்சிருக்கும் போது அனுக்குல் ராய் போட்ட பாலில் ரித்திக் சிங்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக வந்த ரியான் பராக் 16வது ஓவரில் லாஸ்ட்டு பாலில் 115 ரன் இருக்கும் போது அவுட் ஆகிட்டார். ரியான் பராக் 12 பாலுக்கு 19 ரன் அடிச்சிருக்கும் போது திம் சவுதி போட்ட பாலில் அனுக்குல் ராய்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக ரொம்ப பொறுப்போடு விளாண்ட அந்த அணியுடைய கேப்டன் சஞ்சீவ் சாம்சன் 17வது ஓவரில் முதல் பாலில் 115 ரன் இருக்கும் போது 5வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. இந்த மேட்சில் சஞ்சீவ் 49 பாலுக்கு 54 ரன் அடிச்சிருந்தார். இதில் 7 பவுண்டர்கள் 1 சிக்ஸர்கள் அடங்கும். சஞ்சீவ் விக்கெட்டை சிவமாவை பந்தி வீசி ரிகுல் சிங் கேட்ச் பிடிச்சிருப்பார். இறுதியாக அந்த அணியில் நாட் அவுட் பேட்ஸ்மனா ஹெட்மேயர் 13 பாலுக்கு 27 ரன்னும் அஸ்வின் 5 பாலுக்கு 6 ரன் அடித்ததுனால ஆர்ஆர் அணி 20 ஓவர் முடியல 5 விக்கெட் 7 பேருக்கு 152 ரன் அடித்தாங்க. கேகேஆர் அணி பந்துவச்சு தரப்பில் உமேஷ் யாதவ் 1 விக்கெட், அனுக்குல் ராய் 1 விக்கெட், சிவம் மாவி 1 விக்கெட், டிம் சவுதி 4 ஓவர் வீசி 46 ரன்களை வாரி கொடுத்து 2 விக்கெட்டையும் எடுத்திருக்காங்க. தற்போது பேட்டிங் ஆடிட்டு இருக்கக்கூடிய கொல்கத்தா அணி 3 ஓவர் முடியல 1 விக்கெட் 7 பேருக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க. அந்த அணியில் ஆரன் பிரின்ஸ் 7 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆகிட்டாங்க. சையஸ் ஐயர் மற்றும் இந்திரஜித் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. இன்னும் கேகேஆர் அணி வெற்றி பெற மீதமுள்ள 17 ஓவருக்கு 133 ரன் தேவைப்படுது. கண்டிப்பாக கேகேஆர் அணி விக்கெட்டை விடாமல் இந்த மேட்ச்சில் விளையாண்டாலே போதும், ஈஸியாக இந்த மேட்சை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்சில் கேகேஆர் அணி வெற்றி பெறுவாங்களா? ஆர்ஆர் அணியுடைய பந்துவீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கேகேஆர் அணி இந்த வருடம் ரீட்டர்ன் பண்ண வெங்கடேஷ் ஐயர் வருண் சக்கரவர்த்தியை ட்ராப் பண்ணிவிட்டு இந்த மேட்சை எதிர்கொள்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.